ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வியூஸ் ஆஃப் விஜே. நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட்னால்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டான் வாங்க. இன்றைக்கி நம்ம செட்டப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கும் நம்ம ஒரு கார் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன கார்னு கேட்டிங்கன்னா, இப்போது பயங்கர ரோட் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி கார்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது ஃபார்ட்யூனர் அண்ட் என்டிவர் மட்டும்தான். என்டிவர் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க, அந்த கதையெல்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஆனால் இசுசுலேருந்து ஃபார்ட்யூனரோட ஒரு பெரிய ஒரு மாமிச மலையை இறக்கியிருக்காங்க இந்தியாவில். அந்த கார் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன கார்னு கேட்டிங்கன்னா, இசுசு MU7. இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போனட் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போனட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்பா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 100 கிலோ இருக்கும் போல். அப்படி இருக்குது, நான் ஸ்டெட்டை போட்டுக்கிறேன். இந்த வெயிட்டுக்கெலாம் ஹைட்ராலிக் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் ஏன் கொடுக்கலன்னு தெரில. இங்கே நம்மளுக்கு டீசல் இன்ஜின்னால சவுண்ட் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ்னு தான் சொல்லணும். டீசல் இன்ஜினுக்கு அப்புறம் அவங்க சவுண்ட் இன்ஜின் கொடுக்காமட்டால் நம்மளுக்கு இன்ஜினோட நாய்ஸ்லாம் வந்து உள்ளே ரொம்பவே கேட்கும். இங்கே நம்மளுக்கு என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4-valve 4-cylinder இன்லைன் 3-liter டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர் பார்த்தோன்னா 161 bhp 3600 rpm. அதுக்கப்புறம் இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் பார்த்தோன்னா 360 Nm 2800 rpm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். சரி, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு அப்புறம் போய் இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் இதோட க்ரில்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த க்ரில் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரில்லை சுற்றி நம்மளுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டரில் ஒரு லைன் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் லைன்லேயே தான் நம்மளுக்கு இசுசுக்கான பேஜிங் அப்படியே எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்லாட் ஸ்லாட்ஸாக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது ரொம்ப ஃபங்க்ஷனலான ஏர் இன்டேக்ஸ் தான். இந்த 3-liter இன்ஜின்றதுனால ஏர் ரொம்ப நிறையவே தேவை இந்த இன்ஜினை கூல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த க்ரில்லையும் வந்து ஃபங்க்ஷனலாக ஏர் இன்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கீழே இங்கேயும் ஏர் இன்டேக்ஸ் இருக்குது, அண்ட் இந்த போனட்லேயுமே ஏர் இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஹெட்லாம்ப் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு இங்கே ஹெட்லாம்ப் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேலோஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர், ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஹேலோஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோட கீயை பார்த்துலாம். இது சிம்பிளான ஒரு கீ தான். அதில் நம்மளுக்கு லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் மட்டும் ரிமோட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த கார் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்யூனரோட பெருசுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபார்ட்யூனரோட எவ்வளோ பெருசு, நான் இப்போ உங்களுக்கு இந்த காரோட பக்கத்தில் போய் நின்று காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா, நான் இங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுக்கே எனக்கு ஒரு 2-3 seconds ஆகும். இந்த கார் அவ்வளோ பெருசாக இருக்குது. 5 meters ஆஃப் லென்த் இந்த கார். ஃபார்ட்யூனரே பார்த்திங்கன்னா 4.7 meters தான் லென்த். இப்போ இந்த காரோட ஹைட் பற்றி பார்த்தோன்னா, இது பாருங்க, 1.85 meters ஆஃப் ஹைட். இது வந்து லிட்டரலாக என்னோடவே ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட டயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் வாங்க. டயர் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ மேசிவாக இருக்க டயர் ரோடில் எப்படி இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீல் கேப் தான் எதுவும் கொடுக்கல, அலாய்ஸ் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு 6-spoke அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா 243/70 ஆர் 16-inch டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மேசிவாக இருக்குது இந்த காருக்கு, இது சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஓஆர்பிஎம்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ரிட்ராக்டபிள் ஓஆர்பிஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாக குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதிலே நம்மளுக்கு குட்டியாக ஒரு இண்டிகேட்டரும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே நம்மளுக்கு 3-liter டர்போ சார்ஜ் இன்ஜினுக்கான பேஜிங் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கார் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் தேவை, அதுவும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டோரோட ஹேண்டில்ஸ் எல்லாமே குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் கிளாஸ் பார்த்தோன்னா, இது யாரும் நம்ம குவார்ட்டர் கிளாஸ்மே சொல்ல மாட்டோம், அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா, இது 76 liters ஆஃப் டீசல் இதனால் ஹோல்ட் பண்ண முடியும். இப்போது இந்த வீல் பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, ஃப்ரண்ட்டில் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரியர் டயர்ஸில் வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த காரோட ரியர் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ மேசிவாக இருக்குது இந்த ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கறதுக்கு. இது கண்டிப்பாக பார்த்து யாரும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி இருக்குது, எம்யூவி மாதிரி இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. பர்ஃபெக்டாக போய் ஒரு எஸ்யூ ஸ்டாண்ட்ஸ் என்னவோ அந்த ஸ்டாண்ட்ஸில் கரெக்டாக போய் உட்காருதுன்னு சொல்லலாம். அவ்வளோ டாலாக இருக்குது, அவ்வளோ வைடாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு மேலே ஒரு ஸ்பாய்லர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அது வந்து பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு குட்டியாக ஒரு பிரேக் லேம்பும் கொடுத்துருக்காங்க.
இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியர் வைப்பர்ஸ் வித் ஃபாக் டிஃபாகர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு குரோமில் ஒரு தனியாக செக்மெண்ட் மாதிரி பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் நம்பர் பிளேட் ஹோல்டரை. அப்புறம் நம்மளுக்கு இங்கே இசுசுவோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் mu7 பேஜிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு குரோம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் தான். அது எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இது பார்த்தோன்னா ஒரு 7-seater காரில் எவ்வளோ நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் எதிர்பார்ப்போமோ அதை விட ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் நான் ஏறி இதில் உட்காந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொருத்தர் கூட இங்கே கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காரலாம். உட்காந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு அவுட் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் போனோம்னா ஜாலியாக இதை திறந்து உட்காந்துட்டுருக்கலாம். அதுமாதிரி தான் இருக்குங்க. இப்போ இங்கே கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 400 liters கெப்பாசிட்டி. அதுவும் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு இதை ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா இதை பார்த்தீங்கன்னா இதையுமே நம்மளுக்கு தூக்கி விட்டோன்னா ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ கேரி பண்ணிக்கலாம். நான் இதை தூக்கி விட்டுறேன் திருப்பி. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால அவங்களே ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ரியரில் டெயில் லேம்ப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லேம்ப் வந்து ரொம்ப லாங்காக ஒரு ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்லாம் வந்து அதுக்குள்ளேயே அடங்கியிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இன்னுமே இவங்க கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய காரில் வந்து எக்ஸாஸ்ட் பார்க்கவே முடியாது, உள்ளே வச்சு முடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட எக்ஸாஸ்ட் அப்படின்ற மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு எஸ்யூ ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரக்கடாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. சரி, இப்போ நம்ம இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இன்டீரியர் போய் இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டோரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இங்கே கிடைக்குது. அப்புறம் பவர் விண்டோ லாக் அன்லாக் பண்ணுறதுக்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் மட்டும் 1 touch டவுன் ஃபங்க்ஷனோட வருது. 1 touch அப்பவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இங்கே நம்மளுக்கு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கிடைக்குது. அப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 1 liter பாட்டில்லாம் ஹோல்ட் பண்ணாது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மேபி ஒரு 1/2 liter பாட்டில் வேணால் இது கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே குட்டியாக ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. வேலட், கீஸ் அதுமாரி ஏதாச்சும் வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். இங்கே நம்மளுக்கான ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங்லாம் எதுவுமே கிடைக்கல, சும்மா ஒரு நார்மலான ஸ்டேரிங்காக தான் இருக்குது. ஆனால் இது இந்த சைஸ் எஸ்யூவிக்கு இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரகடாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் நம்மளுக்கு குட்டியாக ஒரு இசுசுக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹார்ன், அப்புறம் இதில் நம்மளுக்கு ஒரு ஏர் பேக்கும் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அனலாகில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அப்புறம் ஃபியூல் காஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அனலாகிலே தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. குட்டியாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி அதெல்லாம் மட்டும் அதில் காமிக்குது. இங்கே நம்மளுக்கு ஏசி வென்ட்ஸ் பார்த்தோன்னா 4 ஏசி வென்ட்மே ஒரு கிளாசிக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதை வந்து அங்கங்கே ஒரு வுட் டெக்ஸ்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஹெட்லாம்ப்க்கான லெவலர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சென்டரில் நம்மளுக்கு 2 ஏசி வென்ட்ஸ், சென்டரில் ஒரு ஹசார்ட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு காயின் அதுமாதிரிலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணது தான். இந்த காரில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எதுவுமே கிடைக்காது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிலாம் எதுவுமே கிடைக்காது. ஒரு மேனுவலான ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு கீழே ஒரு லைட்டரும் ஒரு சாக்கெட்டை ஒன்று எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நம்மளுக்கு என்ன கியர் பாக்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இது 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் கிடைக்குது. கியர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எஸ்யூவியில் என்ன ரகடாக ஒரு கியர் பாக்ஸ் இருக்கணுமோ அந்த ஸ்டாண்ட்ஸில் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது சாஃப்டான கியர் பாக்ஸ், நம்ம ஹேட்ச் பேக்ஸில் செடனில் பார்க்குற மாதிரி இது ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. எஸ்யூவிக்கு எப்படி ரகடாக இருக்கணுமோ அந்தளவுக்கு இது கரெக்டாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ்க்காக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கான ஹேண்ட் பிரேக்ஸ் இங்கே கிடைக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 segmentாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு சின்னதாக காயின்ஸ் வைக்கிறதுக்கு, கேஷ் வைக்கிறதுக்கு, வேலட்ஸ் வைக்கிறதுக்கு அது மாதிரிலாம் சின்னதாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஆம்ரஸில் லிஃப்ட் பண்ணோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு லைட்டாக சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆம்ரஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது.
பேசஞ்சர் சைடும் ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளவ் பாக்ஸ் பற்றி பார்த்தோன்னா இது கூல் க்ளவ் பாக்ஸ்லாம் கிடையாது, ஆனால் டீசென்ட்லி ஸ்பேஸ்டாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது க்ளவ் பாக்ஸ். அடுத்து நம்மளுக்கு இங்கே ரியர்வியூ மிரர்ஸ் பார்த்தோன்னா மேனுவல் அட்ஜஸ்டபிள் ரியர்வியூ மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருந்துருக்கும். நம்மளுக்கு இங்கே டிரைவர் சைட் பார்த்தோன்னா மேலேயே வந்து நம்மளுக்கு டிக்கெட் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே வேனிட்டி மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க, லைட் எதுவும் கிடைக்கல. நம்மளுக்கு பேசஞ்சர் சைடு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா அங்கேயுமே நம்மளுக்கு ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, லைட் எதுவுமே கொடுக்கல. டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடு ரெண்டுத்துக்கும் சென்டராக ஒரு ரெண்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லேம்ப்ஸ். அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. டிசைன் வந்து கொஞ்சம் பழைய டிசைனாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே நம்மளுக்கு சன்கிளாஸ்க்கான ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக இந்த ஒரு பொசிஷனில் இந்த சீட் ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த அண்டர் தை சப்போர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கால் ரொம்ப எப்போவுமே கால் நீட்டி உட்காரணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம போய்ட்டு ரியர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை அங்கே போய் பார்த்துடலாம் வாங்க. ரியர் டோரில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா டோர் ஓப்பனர்ஸ் வந்து நம்மளுக்கு குரோம்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்த வுட் டெக்ஸ்சர் வந்து இங்கேயும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பவர் விண்டோக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா பாட்டில் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு டோர்லேயே கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இது இருக்க வேறு எந்த கார்லேயும் இதை பார்த்துருக்க மாட்டோம். கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு கெப்பாசிட்டியும் சின்னதாக ஒரு பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக. இங்கே நம்மளுக்கு செகண்ட் ரவு சீட்ஸுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ஃப்ரண்ட்டை தள்ளினாலுமே எனக்கான நீரும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஃபுல்லாக பேக்கில் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டெல்லாம் வச்சிடல, ஒரு பாதி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கே என்னோடய நீரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எனக்கான ஹெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஆச்சரியம் உங்கள்கிட்ட நான் காட்டவா, இது பாருங்கள் என்னோடய நீரும் பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் காரில் நீரும் இவ்வளோ இருக்கிறத நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? வேறு ஏதாச்சும் காரில் இதுமாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் அந்த கார்லேயும் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்டத்தை சப்போர்ட்டுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இங்கே பின்னாடி என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஆம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே கண்டிப்பாக நம்ம ஒரு கப் ஹோல்டர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அது வந்து டோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரஸ் பார்த்தோம்னா இங்கே ரெண்டு சைடுமே நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரஸ் எதுவுமே கொடுக்கல. இங்கே வேறு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரியர் ஏசிக்கான லெவல் கண்ட்ரோலர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எஸ்யூவினாலே கண்டிப்பாக ரகடாக இருக்கணும். அந்த ரகட்னஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கோட் ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கான லைட் இங்கே கிடைக்குது, ரீடிங் லேம்ப். அது வந்து ரெண்டு பேசஞ்சர் சைடுமே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது நம்ம தேர்ட் ரோ சீட்ஸ் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். தேர்ட் ரோ சீட்டில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் பொசிஷன் இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி உட்காந்தா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக யாருக்குமே இருக்காது. நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு டிக் தரேன். இப்படி உட்காந்திங்கன்னா எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் உட்காந்துட்டு போனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே குஷனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு தேர்ட் ரோ சீட்ஸ்க்குமே ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்ட்ரஸ் மாதிரி சேர்ந்தாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உட்காடுறவங்க கண்டிப்பாக இந்த காரணம் எனக்கு நான் தேர்ட் ரோ சீட்டில் உட்காரனால இதை மிஸ் பண்ணுறேன் அதை மிஸ் பண்ணுறேன்னு யாருமே இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இப்படி உட்காடுற வரைக்கும் தான் இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கான அண்டத்தை சப்போர்ட்ன்றது தான் அண்டத்தை சப்போர்ட்டா அப்படின்னா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கீங்க. சரி, இப்போ இந்த கார் நம்மளோட டிரைவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா டிரைவுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஊருக்குள்ளே இருக்க ரோட்டில் ஓட்டிகிட்ருக்க, ஹைவேஸில் இல்லை மெயின் ரோட்ஸில் ஓட்டாமன்னு. இந்த காரை மெயின் ரோட்ஸில் ஓட்டுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நம்மளுக்கு இந்த காரை எங்கே நம்மளுக்கு கஷ்டப்படுத்த போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி குட்டி குட்டி ரோட்ஸில் ஓட்டுறப்போ தான். சரி, எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் இந்த குட்டி குட்டி ரோட்ஸில் ஓட்டியே ஒரு டிரைவிங் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடாதுன்னு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, அதெல்லாம் விட்டு இப்போ இந்த காரோட டிரைவ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த காரில் ஃபஸ்ட் பேச வேண்டியது என்னென்னா இதோட சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் சிம்பிளி வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். எவ்வளோ சாஃப்டாக கொடுக்க முடியுமோ சஸ்பென்ஷனை அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனை தவிர மீதி எல்லாத்துலேயுமே நான் அந்த ரகட்னஸ் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த கியர் பாக்ஸ் பற்றி பார்த்துடலாம். கியர் பாக்ஸ் வந்து எப்படி நம்ம இப்போது செடானில் ஹேஷ்பேக்கில் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு சாஃப்டான கியர் பாக்ஸ் இதில் கிடைக்கல. ஒரு பட்டரி ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகிற கியர்ஸ் கிடைக்கல. ஆனால் ஒரு எஸ்யூவியில் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ரக்கடாக உங்களால் ஃபீல் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ ரக்கட்னஸ்ஸை இந்த கியர் பாக்ஸ்லையுமே அவங்க உங்களுக்கு காமிச்சிருக்காங்க.
ஸ்டீரிங்லேயுமே அந்த ரக்கட்னஸ் உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. வண்டி ஓட்டுறப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங். லோ ஸ்பீட்ஸ்லையும் சரி ஹை ஸ்பீட்ஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லோ ஸ்பீட்ஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு ரக்கட்னஸ் ஃபீல் பண்ண முடியுது என்னால். இந்த காரில் இன்னொரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா இதோட பிரேக்ஸ் தான். பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு வீலில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து நம்மளுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பேக்கில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். பிரேக்கிங் வந்து அந்த சஸ்பென்ஷன் கூட சேர்ந்து அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பிரேக்கிங். இப்போ இந்த கார் வாங்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 20 lakhs நம்ம இந்த காரில் நிறையவே மிஸ் பண்ணுவோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் மிஸ் பண்ணுவோம், வென்டிலேட்டட் சீட்ஸ் மிஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்மளுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மிஸ் பண்ணுவோம். அது எல்லாமே விட்டுருங்க, அது எல்லாமே விட்டுட்டு நம்ம ஒரு பக்கா எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்க கார் எனக்கு வேணும், ஆனால் ஃபார்ச்சுனர் அளவுக்கு என்னால் பே பண்ண முடியாது, என்டேவர் அளவுக்கு என்னால் பே பண்ண முடியாது, ஆனால் அந்த லுக்ஸ் எனக்கு அந்த ரோட் ப்ரெசன்ஸ் எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு 20 lakhs இந்த கார் உங்களை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லலாம். சரி, இதோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கார் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெலாம் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வியூஸ் ஆஃப் விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.